Hi friends, welcome. Today, we will talk about the TNPSC channel. That is the first Tamil. சொற்கள் எழுத்தொலிகளால் ஆனவை. அவை நாம் ஒலிப்பதற்கு இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும். இதற்கு சொற்களின் முதலிலும் இறுதியிலும் ஒலிக்கும் எழுத்தொலிகள் காரணமாக அமைகின்றன. சொற்களின் புணர்ச்சியில் முதற் சொல்லின் இறுதி எழுத்தும் வரும் சொல்லின் முதல் எழுத்துமே சந்திக்கின்றன. இவ்வாறு சந்திக்கும் இடத்தில் வரும் எழுத்துக்கள் எவை எவை என அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ சிம்பிளாக எப்படின்னா, இப்போ சொற்கள் வந்து எழுத்தொலிகளால் ஆனவை. அந்த சொற்களை வந்து நம்ம ஒலிப்பதற்கு, அதாவது நம்ம பேசும்பொழுது வந்து எளிமையாக இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சொற்களில் வரும் முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் தான் அதற்கு காரணம். ஸோ அப்படியேப்பட்ட சொற்கள் என்னென்ன சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக பாருங்கள், காவிரி, டமாரம், ரக்கை, பாவை, ராக்கி, கோதை, டப்பா போன்ற சொற்களில் தமிழ் சொற்கள் எவை என்பதை அறிய முடிகிறதா? அடுத்தலன்னு பாருங்க, அவற்றுள் காவிரி, பாவை, கோதை ஆகியவை தமிழ் மொழி சொற்களாக உள்ளன. டமாரம், ரக்கை, ராக்கி, டப்பா ஆகியவை பிற மொழி சொற்களாக உள்ளன. எனவே சொற்களில் தமிழ் மொழிக்கு உரியவை, பிற மொழிக்கு உரியவை எவை எவை என்பதை அறிந்து பயன்படுத்த வேண்டும். இதற்கு சொற்களின் எழுத்துக்களின் வருகை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த பத்தியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிற மொழி சொற்கள்னால் என்ன, தமிழ் சொற்கள்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் மொழிக்குரிய முதல் எழுத்துக்களை தான் பார்க்க போகிறோம். தமிழ் முதல் எழுத்துக்கள் வந்து 22 இருக்குது. ஸோ அவை வந்து எவை எவை சொல்லிட்டு நம்ம அடுப்பது லைனாக படிக்க போகிறோம். ஒரு 5 பாயிண்ட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், உயிர் எழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். அடுத்ததாக பாருங்கள், மெய்யெழுத்துக்கள் தனிமை வடிவில் சொல்லிற்கு முதலில் வருவதில்லை, அவை உயிர் எழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மை வடிவிலேயே மொழிக்கு முதலில் வருகின்றன. அடுத்ததான் 3வது பாயிண்ட் பாருங்க, மெய்களில் க, ங, ச, ங, த, ந, ப, ம, ய, வ எனும் 10 வரிசைகள் உயிர்மை வடிவங்களாக சொல்லின் முதலில் வரும். ஞனம் என்னும் சொல்லில் மட்டுமே ஞா வரும். அடுத்ததான் அந்த 4வது பாயிண்ட் பாருங்க, ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந எனும் 8 வரிசைகள் சொல்லில் முதலில் வருவதில்லை. அடுத்ததா அந்த 5வது பாயிண்ட் பாருங்க, ஆயுத எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வராது. ஸோ அந்த 5 பாயிண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, மொழி முதல் எழுத்துக்கள் வந்து என்னென்ன சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் இது பாருங்கள், உயிர் எழுத்துக்கள் 12. அடுத்ததாக அந்த 3வது பாயிண்ட்டில் இருக்கு பாருங்கள், அந்த 10 எழுத்துக்களும் சேர்ந்து தான் மொழி முதல் எழுத்துக்கள். அதில் ஞா மட்டும், ஞனம் என்னும் சொல்லில் மட்டும்தான் அந்த ஞா வந்து முதலில் வரும். மீதமுள்ள எழுத்துக்கள் வந்து சொல்லில் முதலில் வராது. அடுத்ததாக பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை பாருங்கள், குரல் என்ற சொல்லை இக்கு கூட்டல், ஊ கூட்டல், இரு கூட்டல், ஆ கூட்டல், இல் என பிரிக்கலாம். சொல்லில் முதலில் உள்ள கு என்னும் உயிர்மெய் எழுத்தை இக்கு கூட்டல் ஊ என பிரிக்கும் பொழுது இக்கென்ற மெய்யெழுத்தே சொல்லில் முதலில் வருவதை அறியலாம். அடுத்ததாக பாருங்கள், இங் என்னும் சொல்லின் மெய் விதம் என பொருள் தரும் ஞனம் என்னும் சொல்லில் மட்டும் முதலில் வரும். இந்த சொல்லும் தனியாக வராது. ஆ, இ, உ என்ற சுட்டு எழுத்துக்களுடன் ஏ, யா என்னும் வினா எழுத்துக்களுடன் இணைந்து அங்கனம், இங்கனம், ஊங்கனம், எங்கனம், எங்கனம் என்று வரும். தற்கால தமிழில் இவற்றின் பயன்பாடு அரியதாகவே உள்ளது. ஞா எழுத்து எங்கெங்கெல்லாம் வருது சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை தான் அதை கொடுத்துருக்காங்க. ஞனம் என்னும் சொல்லுக்கு விதம் என்பது பொருள். ஞனம் என்னும் சொல்லில் மட்டும்தான் ஞா வந்து முதலில் வரும், வேறு எந்த சொல்லிலும் தனியாக வராது. அப்படியே அந்த ஞா என்னும் எழுத்து வந்தாலும் எதில் வரும் அப்படின்னா, ஆ, இ, உ என்ற சுட்டு எழுத்துக்களுடனும் ஏ, யா எனும் வினா எழுத்துக்களுடன் சேர்ந்து இணைந்து வரும். ஸோ அதற்கு எடுத்துக்காட்டு தான் இங்கனம், உங்கனம், எங்கனம் சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. தற்காலத்தில், அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதில்லை, இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறதில்லை, அரியதாகவே உள்ளது. அடுத்ததான் இந்த பாக்ஸை பாருங்கள், உங்கனம் என்பது தற்போது தமிழகத்தில் வழக்கில் இல்லை, ஆனால் தமிழ் இலக்கியங்களில் இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்றும் இலங்கை தமிழர் உங்கு, உங்கனம் போன்ற சொற்களை பயன்படுத்தி வருகின்றன. அடுத்ததாக பாருங்கள், இவ்விலக்கண வரையறைகள் அனைத்தும் எழுத்து மொழிக்கானவையே அன்றி பேச்சு மொழிக்கானவை அல்ல.
மேற்காட்டிய 22 எழுத்துக்கள் நீங்களாக உள்ள பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வந்தால் அவை தமிழ் சொற்களாக இருக்க மாட்டா. பிறமொழி சொற்களாகவோ ஒலிபெயர்ப்பு சொற்களாகவே இருக்கின்றன. ஸோ இந்த 22 எழுத்துக்களும் அடிப்படை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எழுத்து மொழிக்கானவை அன்றி பேச்சு மொழிக்கானவை அல்ல. ஸோ இந்த 22 எழுத்துக்கள் தான் சொல்லில் முதலில் வரும். இந்த 22 எழுத்துக்களை தவிர வேற எதனா எழுத்து, அதாவது வேற சொற்கள் வந்துச்சுன்னா அது வந்து தமிழ் சொற்களாக இருக்காது. ஸோ அது வந்து படிக்கும்பொழுது பிறமொழி சொற்களாக இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை பாருங்க. முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வந்து 12, மெய்யெழுத்துக்கள் ஒரு 10, மொத்தமாக 22. உயிரெழுத்துக்கள் என்னென்னு தெரியும், அஆஇக்கிலிருந்து அவ் வரையும் ஒரு 12, மெய்யெழுத்துக்கள் அந்த 10 சேர்ந்து மொத்தம் 22. அந்த 10 மெய்யெழுத்துக்கள் வந்து இந்த 3வது பாயிண்டில் இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக மொழி இறுதி எழுத்துக்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து 24 இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், உயிர் எழுத்துக்கள் 12 சொல்லில் இறுதியிலும் வரும். அடுத்ததாக செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், மெய் எழுத்துக்களில் இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இயு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு என்னும் 11 எழுத்துக்களும் சொல்லில் இறுதியில் வரும். அடுத்ததாக 3வது பாயிண்ட் பாருங்கள், கசட தபர, அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு என்ற வல்லின மெய் எழுத்துக்கள் 6, இங் என்னும் மெல்லின மெய் ஒற்றும் சொல்லில் இறுதியில் வருவதில்லை. அடுத்ததான் 4வது பாயிண்ட் பாருங்க, பழைய இலக்கண நூலார் மொழி இறுதி குற்றிய லுகர எழுத்துக்களையும் சேர்த்து கொள்வர். இஞ்சி, இந்து, இவ்வு 3 பழைய இலக்கண வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்துள்ளன. ஆயினும் இன்றைய வழக்கில் அவை சொல்லிற்கு இறுதி எழுத்தாக வருவதில்லை. அடுத்ததான் அந்த அட்டவணை பாருங்க, மொழி இறுதி எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் அந்த 11 எழுத்துக்கள், குற்றிய லுகரம் 1, மொத்தம் 24. அடுத்ததான் அந்த டாப்பிக்கில் வந்து புணர்ச்சி அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏற்கனவே புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 9ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் படிச்சிருக்கோம். L6 அதில் 5வது டாபிக் புணர்ச்சி, 9ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் நம்ம டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி படிக்கலாம். ஸோ ரொம்ப டீப்பாக போகாமல் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு வரலாம். ஸோ மேலே பாருங்க, புணர்ச்சி நாம் பேசும்போது சில சொற்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி ஒரு சொல் போலவே பேசுகிறோம். எழுதும் போதும் அவ்வாறு எழுதுகிறோம். தமிழ் அரசி, நாட்டுப்பண் ஆகிய இச்சொற்கள் ஒரு சொல் வடிவம் உடைய, ஆயினும் அவை 2 சொற்களின் சேர்க்கையாகவே உள்ளன. தமிழ் கூட்டல் அரசி, தமிழரசி, நாடு கூட்டல் பண், நாட்டுப்பண். இவற்றில் முதலில் வரும் சொல்லை நிலைமொழி என்றும் அதனோடு சேர்ந்து வரும் சொல்லை வருமொழி என்றும் அழைப்பர். இவ்வாறு நிலைமொழியையும் வருமொழியையும் இணைவதை புணர்ச்சி என்பர். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் புணர்ச்சிக்கு உரியன ஆகும். புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு படிக்கும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிலைமொழியும் வருமொழியும் சேர்ந்து ஒழிப்பதுதான் புணர்ச்சி. உடனே சந்தேகம் வந்துடக்கூடாது, நிலைமொழினா என்ன, வருமொழினா என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு சந்தேகம் வந்துடக்கூடாது. நிலைமொழி அப்படின்னா என்னன்னா, சொல்லின் முதலில் வந்துச்சுன்னா அது வந்து நிலைமொழி, அதை தொடர்ந்து சொல்லுக்கு பின்னாடி வருதுல, ஸோ அது வந்து வருமொழி. ஸோ அதற்கு எடுத்துக்கட்ட வந்து தமிழ் குட்டல அரசின்னு இருக்குல்ல, தமிழ் வந்து நிலைமொழின்னு வச்சுக்கோங்க, அரசி வந்து வருமொழி. ஸோ இப்படி தான் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததான் பாருங்க, உயிரிற்று அப்படின்னா என்ன, மெய்யிற்று அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம படித்ததே மறுபடியும் மறுபடியும் படிக்கும்பொழுது ஞாபகமும் வரும், குழப்பமும் வரும். ஸோ குழம்பக்கூடாது. சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நிலை மொழியில் வந்து இறுதி எழுத்தில் வந்து உயிர் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது வந்து உயிரிற்று, அதற்கு பதிலாக மெய்யெழுத்து வந்துச்சுன்னா மெய்யிற்று. ஸோ அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த சின்னதாக ஒரு அட்டனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மணி கூட்டல் மலை, நீ வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இன்னு குட்டல் ஈ. ஸோ முதல்ல வர்றதுனால அது வந்து நிலைமொழி, அதாவது மணி வந்து நிலைமொழி. நிலைமொழி இறுதியில் ஈ என்ற வார்த்தை எனது உயிரெழுத்து. ஸோ நிலைமொழி இறுதியில் வந்து உயிரெழுத்து வந்துச்சுன்னா அது வந்து உயிரிற்று. அதே கான்செப்ட் தான் இப்படி வாங்க. பெண் குட்டல் வண்டு, பொன் என்பது நிலைமொழி, வண்டு என்பது வருமொழி. பொன் என்ற நிலைமொழியில் வந்து இன்னு என்னும் எழுத்து வந்து என்னன்னா மெய்யெழுத்து. ஸோ அதனால் இது வந்து மெய்யிற்று. அதே கான்செப்ட் தான் இங்கே பாருங்கள், உயிர் முதல் மெய் முதல். வரும் மொழியில் முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்தாக இருந்துச்சுன்னா உயிர் முதல். அதே கான்செப்ட் தான், வரும் மொழியில் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா அது வந்து மெய் முதல். ஸோ அதற்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், வாழை குட்டல் இலை, வாழை என்பது நிலைமொழி, இலை என்பது வருமொழி. வருமொழியில் முதல் எழுத்து பாருங்கள் ஈன்னு இருக்குது. ஸோ அது என்னென்னா உயிரெழுத்து, அதனால் உயிர் முதல். அதே கான்செப்ட் தான், தமிழ் குட்டல் நிலம், தமிழ் வந்து நிலைமொழி, நிலம் வந்து வருமொழி. நிலம் வந்து வருமொழி என்றதுனால நீ வந்து இந்து குட்டல் ஈ நீ. ஸோ அதனால் இந்து என்னதுன்னா மெய்யெழுத்து. வருமொழியில் மெய்யெழுத்து முதல்ல வர்றதுனால மெய் முதல். அடுத்ததாக பாருங்கள், எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி. சொற்புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் வருமொழி முதல் எழுத்தாகவும்
எழுத்துக்கள் சந்திக்கும் முறையை நான்கு விதமாக பிரிக்கலாம். ஸோ அந்த நான்கு விதம் தான் அந்த அட்டவணையில் இருக்கு பாருங்க. ஈரெழுத்து, முதலெழுத்து. ஸோ அந்த அட்டவணை வந்து படித்து காமிச்சா புரியாது, நீங்கள் ஒரு டைம் உட்காந்து பொறுமையாக பார்த்தா தான் புரியும். ஸோ எடுத்துக்காட்டாக ஒன்று பாருங்கள், உயிர்க்குட்டல் உயிர். ஸோ எடுத்துக்காட்டு வந்து மலை குட்டல் அருவி, சந்திப்பு ஐ குட்டல் ஆ. சந்திப்பு எப்படி ஐ குட்டல் ஆ வந்துச்சு அப்படின்னா, எடுத்துக்காட்டு பாருங்கள், மலை குட்டல் அருவி, மலை ஸோ அந்த ஐ என்ற எழுத்தும் அருவி ஆ என்ற எழுத்தும் சந்திக்கிறதுனால ஐ குட்டல் ஆ. ஸோ ஐ என்பது என்ன, உயிரெழுத்து. ஆ என்பது என்ன, அதுவும் உயிரெழுத்து. அதே கான்செப்ட் தான் லைன் பை லைனாக வரும். எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா பாருங்கள், சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி. இலக்கண வகையால் சொற்கள் நான்கு வகைப்படும். அவற்றுள் இடை சொல்லும், உரி சொல்லும், பெயரையும் வினையையும் சார்ந்தே வருகின்றன. இவ்விரு சொற்களும் நிலைமொழியாகவும் வறுமொழியாகவும் வந்தாலும் அவற்றின் புணர்ச்சி எழுத்துக்களின் புணர்ச்சியே ஆகும். நிலைமொழி வறுமொழி, அதாவது பெயர் குட்டல் பெயர், கனி குட்டல் சாறு. கனி என்பது என்னது, பெயர். சாறு என்பதும் பெயர். அடுத்ததாக பெயர் குட்டல் வினை, தமிழ் குட்டல் படி, அதாவது தமிழ் என்பது பெயர், படி என்பது வினை. ஸோ சந்தேகம்லாம் வந்துடக்கூடாது. நிலைமொழினா என்ன, வறுமொழினா, மறுபடியும் ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது. நிலைமொழி அப்படின்னா முதல்ல வர எழுத்து வந்து நிலைமொழி, வறுமொழினா அடுத்ததாக வருது வறுமொழி. வினை குட்டல் வினை, நடந்து குட்டல் செல், நடந்து என்பது வந்து வினை, செல் என்பதும் வினை. அடுத்ததான் நான்காவது பாருங்க, வினை குட்டல் பெயர், படித்த என்பது வினை, நூல் என்பது பெயர். அடுத்ததாக பாருங்க, புணர்ச்சி என்பது எழுத்துக்களின் சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமைகிறது. எனவே எழுத்துக்களும் சொற்களும் ஒலி கூற்றுகளாகவும் பொருள் கூற்றுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வே புணர்ச்சி ஆகும். அடுத்ததாக பாருங்க, குற்றியலுகர ஈறு, சார்பு எழுத்துக்களில் ஆயுதம், சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது. குற்றியலுகரமும் நுந்தை தவிர குற்றியலிகரமும் இக்காலத்தில் சொற்களில் முதலில் வரா. ஆயினும் குற்றியலுகரத்தின் ஆறு வகைகளும் சொல்லின் இறுதியில் வருகின்றன. குற்றியலுகர இற்றுடன் வரும் நிலைமொழி குற்றியலுகர ஈறு அல்லது குற்றியலுகர நிலைமொழி எனப்படும். ஃபஸ்ட்டு குற்றியலுகரம் அப்படின்னா என்னென்னா, குசுடு துபுரு அந்த எழுத்துக்கள் தான் குற்றியலுகர சொற்கள். ஸோ அது வந்து நிலைமொழியின் இறுதியில் வந்துச்சுன்னா அதற்கு பெயர் தான் குற்றியலுகர ஈறு. ஸோ அதற்கு எடுத்துக்காட்டு தான் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வீடு குட்டல் இல்லை, வீடில்லை. வீடு என்பது நிலைமொழி, அதற்கு தொடர்ந்து வர்றதுனால இல்லை வருதுல. ஸோ அது வந்து வறுமொழி. வீடு என்பது நிலைமொழி என்றதுனால டூ என்பது என்னென்னா குற்றியலுகரம. நிலைமொழியில் இறுதியில் என்ன வந்திருக்கு அப்படின்னா குற்றியலுகர சொற்கள் வந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். திடீர்னு எப்படி நெடில் வந்துச்சு அப்படின்னா, வி என்பது என்னென்னா நெடில். ஸோ அதனால் நெடில் தொடரில் குற்றியலுகரம் வந்திருக்கு. அதே கான்செப்ட் தான் முரட்டுக்காலை, உயிர் தொடர் குற்றியலுகரம். அஞ்சு குட்டல் பலகை, அஞ்சு பலகை, வன்தொடர் குற்றியலுகரம். பஞ்சு குட்டல் பொதி, பஞ்சு பொதி, மென்தொடர் குற்றியலுகரம். மார்பு குட்டல் கூடு, மார்பு கூடு, இடைத்தொடர் குற்றியலுகரம். எகு குட்டல் கம்பி, எகு கம்பி, ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரத்தின் ஆறு வகைகளும் சொல்லின் இறுதியில் வருகின்றன. குற்றியலுகர ஈருடன் வரும் நிலைமொழி குற்றியலுகர ஈறு அல்லது குற்றியலுகர நிலைமொழி எனப்படும். நிலைமொழியில் இறுதியில் வந்து குற்றியலுகரம் வந்து வந்துச்சு அப்படின்னா அதற்கு பெயர் தான் குற்றியலுகர ஈறு அல்லது குற்றியலுகர நிலைமொழி எனப்படும். குற்றியலுகர எழுத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. குசுடு துபுரு அந்த ஆறு எழுத்துக்களும் தான் குற்றியலுகர சொற்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் புரிஞ்சிருக்கோம். ஓகே, நம்ம இப்போ வந்து பாடப்பகுதியில் இருக்க க்வெஸ்சன் ஆன்சரை பார்க்கலாம். எல் ஒன்று, அதில் ஐந்தாவது டாபிக், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. க்வெஸ்சன் ஒன்று, மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. ஆன்சர், அன்னம் குட்டல் கிண்ணம். அடுத்ததா க்வெஸ்சன் இரண்டு, மொழி முதலில் வரும் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை. ஆன்சர், 22. மொழி முதலில் வரும் தமிழ் எழுத்துக்கள் 22. அடுத்ததா க்வெஸ்சன் மூன்று, மொழி இறுதியில் வரும் தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஆன்சர், 24. மொழி இறுதியில் வரும் தமிழ் எழுத்துக்கள் 24. அடுத்ததா க்வெஸ்சன் நான்கு, தவறான இணையை தேர்வு செய்க. ஆப்ஷன் இ தான் தவறான இணை. வந்தால் குட்டல் மகாலட்சுமி, வினை குட்டல் வினைன்னு இருக்குது. ஸோ அது எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, வினை குட்டல் பெயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்களை பார்க்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இன்றைய வழக்கில் வராத அக்கால வழக்கில் இடம்பெற்ற இறுதி எழுத்துக்கள்.
விடை வந்து பக்கத்தில் இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. இஞ்சி இந்து இவ்வு. இன்றைய வழக்கில் வராத அக்கால வழக்கில் இடம்பெற்ற இறுதி எழுத்துக்கள் இஞ்சி இந்து இவ்வு. அடுத்ததா குவெஸ்சன் இரண்டு, எழுத்துக்களின் சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமைவது. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, புணர்ச்சி. எழுத்துக்களின் சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமைவது புணர்ச்சி. அடுத்ததா குவெஸ்சன் மூன்று, இலக்கண வகையால் சொற்கள் டேஸ் வகைப்படும். ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, நான்கு. இலக்கண வகையால் சொற்கள் நான்கு வகைப்படும். அடுத்ததா குவெஸ்சன் நான்கு, தற்போது தமிழகத்தில் வழக்கில் இல்லாத இலங்கை தமிழர் பயன்படுத்தும் சொல். ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, உங்கணம். தற்போது தமிழகத்தில் வழக்கில் இல்லாத இலங்கை தமிழர் பயன்படுத்தும் சொல் உங்கணம். அடுத்ததா குவெஸ்சன் ஐந்து, நிறை மொழியோடு வந்து சேரும் சொல்லை டேஸ் என்று அழைப்பர். ஆப்ஷன் இ தான் சரியான விடை, வருமொழி. நிலை மொழியோடு வந்து சேரும் சொல்லை வருமொழி என்று அழைப்பர். அடுத்ததா குவெஸ்சன் ஆறு, சொல்லில் முதலில் வரும் குற்றிய லுகரத்திற்கான சான்று. ஆப்ஷன் இ தான் சரியான விடை, நுந்தை. சொல்லின் முதலில் வரும் குற்றிய லுகரத்திற்கான சான்று நுந்தை. அடுத்ததா குவெஸ்சன் ஏழு, உயிர் தொடர் குற்றிய லுகரத்திற்கான சான்று. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, முரட்டுக்காலை. அடுத்ததா குவெஸ்சன் எட்டு, பின் வருவனவற்றுள் எது சுட்டெழுத்து ஆகாது. ஆப்ஷன் இ தான் சரியான விடை, ஏ. ஏ என்பது சுட்டெழுத்து ஆகாது. அடுத்ததா குவெஸ்சன் ஒன்பது, வினா எழுத்துக்களை குறிப்பிடுக. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, ஏ. யா. வினா எழுத்துக்கள் ஏ. யா. அடுத்ததா குவெஸ்சன் பத்து, குற்றிய லுகரம் டேஸ் வகைப்படும். ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, ஆறு. குற்றிய லுகரம் ஆறு வகைப்படும். அடுத்ததா லாஸ்ட் குவெஸ்சன் பாருங்க, ஞானம் என்னும் சொல் தரும் பொருள். ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, விதம். ஞானம் என்னும் சொல் தரும் பொருள் விதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து இதோட முடிது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன சந்தேகம் என இருந்துச்சுன்னா, ஸோ இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன சந்தேகம் என இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு உண்டான தீர்வை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.